ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி ஈவினிங் சிக்ஸ் பிஎம் வந்து நம்ம சேனலை வந்து ஸ்டாட்டிக் ஜிகேங்கிற ஒரு செஷன் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அந்த செஷனில் நம்ம வந்து இந்தியாஸ் நெய்பரிங் கண்ட்ரீஸை பற்றி நம்ம இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவோட ஸ்ட்ராட்டிக்ஸ் பாயிண்ட்லாம் பார்க்குற முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவோட நேபரிங் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா எங்கே இருக்குதுன்னு பா பார்த்திங்கன்னா இந்தியன் மேப்பில் இங்கே தான் இருக்குது இதுதான் ஸ்ரீலங்காவோட மேப் ஸ்ரீலங்காவோட கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜேவதனபுர கோட்டை அதுதான் ஸ்ரீலங்காவோட அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது அஃபீஷியல்ஸ் நடக்கிறது இந்த ப பார்லிமெண்ட் இந்தமாதிரி விஷயங்கள் நடக்கிறது கொழும்புவும் இந்தியா ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கள தமிழ் சிங்கள லாங்குவேஜும் தமிழ் லாங்குவேஜும் தான் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்காவோடய கரன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ருப்பி மோஸ்ட் ஆஃப் த இண்டியாஸ் நேபரிங் கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ருப்பீஸ் தான் கரன்சியாக இருக்கும் அதுக்கு ருபீஸ்க்கு முன்னாடி வந்து அந்த நாட்டோட நேம் இருக்கும் இப்போ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ருப்பீஸ் பங்களாதேஷ் ருபீஸ் தான் இருக்கும் அந்த மாதிரி ஸ்ரீலங்காவோட கரன்சின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கான் ருபி ரிலீஜியன் பார்த்தீங்கன்னா புத்திசம் தான் அங்கே நிறையா மக்கள் வழிபடுறாங்க செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் பு புத்திசத்தை தான் பின்பற்றுறாங்க ஸ்ரீலங்காவோட ஃப்ளாக் இது தான் அதோடய எம்பளம் இதுதான் ஸ்ரீலங்காவோட தற்போதைய பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோத்பய ராஜபக்சே இவர் தான் ஸ்ரீலங்காவோடய தற்போதைய பிரசிடெண்ட் இதுக்கு நடந்து முடிஞ்ச சிஜிஎல்லில் டயர் ஒனில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு தான் ரொம்ப பவர் அதிகமாக உண்டு பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்தே இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ் இப்போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவோட பிரசிடெண்ட்டாக இவர் தான் இருந்தார் ஃபஸ்ட்டு ப்ரெசிடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபல்லவா இவர் தான் ஃபஸ்ட்டு பிரெசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் என் அன்னய் இவர் தான் ஃபஸ்ட்டு பிஎம் ஆஃப் ஸ்ரீலங்கா சீஃப் ஜஸ்டின் யாருன்னு பார்த்திங்கன்னா ஜெயந்த ஜெயசூர்யா இவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஸ்டேட்ஸ் இருக்குது இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நார்த்தன் நார்த்தன் சென்ட்ரல் நார்த் வெஸ்டர்ன் சென்ட்ரல் வெஸ்டர்ன் சதர்ன் யுவா ஈஸ்டர்ன் சபர் குவா இப்படி ஒரு ஒன்பது ஸ்டேட்ஸ் இருக்குது ஸ்ரீலங்காவில் லாங்கஸ்ட் ரிவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாவலி ரிவர் இதுதான் லாங்கஸ்ட் ரிவர் ஆஃப் ஸ்ரீலங்கா ஹையஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தலகா மவுண்டன் பித்ருதல்கா மவுண்டன் தான் ஹையஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவோட நேஷ்னல் கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாலிபால் இது இன்னோரோட நான் இந்தியாவோட நேபரிங் கண்ட்ரியோட நேஷ்னல் கேமாக இருக்குது அது என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம ஆல்ரெடி அந்த கண்ட்ரியை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க மேலே ஐ கார்டில் கொடுக்குறோம் அதை பார்த்துக்கோங்க நேஷனல் ஆந்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா மாதா ஸ்ரீலங்கா தான் ஸ்ரீலங்காவோட நேஷ்னல் அந்த நேஷ்னல் பேட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஜங்கிள் ஃபுல் இது தான் நேஷ்னல் அனிமல் என்ன பார்த்தீங்கன்னா லயன் அது சிங்கிளாங்கிறதே அவங்க லயனை தான் ரொம்ப ரெப்ரஸன்ட் பண்ணியிருப்பாங்க அதோடய கிரிக்கெட் டீமோட லோகோவில் கூட பார்த்தீங்கன்னா லயன் தான் இருக்கும் ஃப்ளார் என்ன நேஷ்னல் ஃப்ளார் ஆஃப் ஸ்ரீலங்கா என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ வாட்டர் லில்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தான் நேஷ்னல் ட்ரீ என்ன பார்த்தீங்கன்னா ஷேலியன் அயன்வுட் இது தான் நேஷ்னல் டான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டியன் இந்த கதக்களி மாதிரி கதக்களியும் மோகினி ஆட்டமாக கலந்து பண்ண மாதிரி இருக்கும் அது அது தான் கண்டியன் இது தான் ஸ்ரீலங்காவோட நேஷ்னல் டான்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஃபிப்ரவரி நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் யார்ட்டேருந்து வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டன் தான் வாங்கினாங்க இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து பண்ணிக்கிட்ட ரீசன்ட் மில்ட்ரி எக்ஸசைஸ் என்ன பார்த்தீங்கன்னா மித்ரசக்தி இதுதான் ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் சேர்ந்து நடத்தின மிலிட்ரி எக்ஸசைஸ் அது எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சா தேதி வரை அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழில் புனேயில் வச்சு நடந்திருக்கு இந்தியாவில் புனேயில் வச்சு நடந்திருக்கு மித்திர சக்திங்கிறது இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து பண்ணக்கூடிய மில்டரி எக்ஸசைஸ் சக்திங்கிறது வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து பண்ணக்கூடிய மிலிட்ரி எக்ஸசைஸ் நேமை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடாதீங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலோட டைம் டேபிள் டெய்லி டென் நேம் கரண்டிஸ் கிளாஸ் நடக்கும் டெய்லி ஈவினிங் சிக்ஸ் பிஎம் டெய்லி ஸ்ட்ராட்டஜிகே கிளாஸ் நடக்கும் எல்லா வியாழக்கிழமையும் த்ரீ ஓ கிளாக் இங்கிலீஷ் கிளாஸ் நடக்கும் எல்லா வெள்ளிக்கிழம த்ரீ ஓ கிளாக் ரீசனிங் க்ளாஸ் நடக்கும் எல்லா சனிக்கிழமை த்ரீ ஓ க்ளாக் ஜென்ரல் அவர்னஸ் க்ளாஸ் நடக்கும் எல்லா திங்கக்கிழமையும் த்ரீ ஓ கிளாக் ஜென்ரல் சயின்ஸ் கிளாஸ் நடக்கும் அதுக்காக நீங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இதற்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணா கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்மெண்ட் ஜென்ரல் அவர்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு கரண்ட் வீஸ் பாங்கிற சேனலில் டெலாகிராமில் ஃபாலோ பண்ண மறந்துறாய்ங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ